பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள். இணைந்து வழங்குபவர் ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஹலோ, வணக்கம். வெல்கம் டு நம்ம பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள், கோ பிரசன்ட் பை ஃபார்ச்சூன் டிஃபென்ஸ் அண்ட் ஃபார் ஆயில். நான் உங்கள் ஷெஃப் பழனி முருகன். நல்லா மாசாக சூப்பராக நம்ம ஷோ போயிட்டுருக்கு. அதோட தொடர்ச்சியாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பெங்கால் ஸ்டைலில் பெங்கால் ஃபிஷ் ஃப்ரை. அதாவது நம்ம இதுக்கு வந்து வஞ்சிர மீன் எடுத்துருக்கோம், சுப்ரீம் பீஸ். அதாவது சுத்தமாக அந்த போன் இல்லாமல் சுப்ரீம் பீஸாக எடுத்து கொஞ்சம் நம்ம பேசிக் மேரினேஷன் கொஞ்சம் டிஸ்டோட நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு, அதாவது ஊற வச்சுட்டு நம்ம அடுத்ததாக வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு புரட்டிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்க போகிறோம். ஒரு நல்ல அருமையான ஒரு ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பெங்கால் ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து வந்துடலாம். பெங்காலி ஃபிஷ் ஃப்ரை தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். போன்லெஸ் மீன் 1/2 கிலோ, எலுமிச்சப்பழ ஜூஸ் 2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, கடுகு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, ரெண்டையும் நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மைதா 3 டேபிள்ஸ்பூன், முட்டை 1, பிரெட் கிரம்ஸ் 5 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் பொறிக்க தேவையான அளவு. பெங்காலி ஃபிஷ் ஃப்ரை அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம், இப்போ எப்படி பண்ணுறதுங்கிற பார்த்துலாம். ஜென்ரலாக இந்த கொல்கட்டா பெங்கால் அப்படின்னாலே உங்களுக்கு இந்த சீ ஃபுட் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நான் வஞ்சிர மீனை போன்லெஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம விருப்பப்பட்ட வடிவத்தில் நம்ம போன்லெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்க்குறோம். அடுத்ததாக பச்சை மிளகாய், கொத்தமல்லி இது ரெண்டையும் வந்து சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ட்விஸ்ட்டு, பச்சை மிளகாய் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அது ஒரு தனி ஒரு காரம் கொடுக்கும். அடுத்ததாக மிளகுத்தூள், இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக இந்த மஸ்டர்ட் பேஸ்ட், அதாவது கசுந்தின்னு சொல்லுவாங்க, அது நம்ம கடையில் கிடைக்கல அப்படின்னா நம்ம இந்த கடுகு கூட பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, அது இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சமாக மஸ்டர்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம், அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். பட் அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட்டு தான், அதே மாதிரி இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸு, இதை வந்து நல்லா நம்ம ஊற வைக்கணும். முட்டை, நான் 1/2 கிலோ மீனுக்கு ஒரு 1/2 முட்டை சேர்த்துக்கிறேன். வெள்ளைக்கரு மஞ்சக்கரு இது வேணால் சேர்த்துக்கலாம், பட் 1/2 அளவு போதும் நமக்கு. இதுக்கு மைதா, இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். சூப்பர், அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மஸ்டர்ட் பேஸ்ட், கடுகு பேஸ்ட்டு சேர்த்தது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் நம்ம மீனை போட்டு நல்லா புரட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம விருப்பப்பட்ட வடிவத்தில் நம்ம மீனை வெட்டிக்கலாம். இந்த மீனை கலக்கிறப்ப நம்ம அந்த மீன் டிஸ்டர்ப் ஆகாமல் மெதுவாக கலக்கணும். வெரி குட், அவ்வளோதான். இந்த மசாலா வந்து இந்த மீனுக்குள்ளார, அதாவது ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு இந்த சைடு எல்லாமே போகிற மாதிரி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னாலும் நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம அடுத்த ப்ராசஸ் போயிடலாம். ஸோ 1 ஹவர் நான் வந்து இதில் நம்ம பிரெட் க்ரம்ஸ் ஃபஸ்ட்டு ஆயில் பற்ற வச்சுக்கிறேன். அடுத்ததாக ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கலாம். இதில் நம்ம ஒவ்வொரு பீஸாக போட்டு நம்ம நல்லா டிப் பண்ணிக்கிறோம். நல்லா கிறிஸ்பியாக இந்த பிரெட் க்ரம்ஸை சேர்த்து இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த பச்சை மிளகாவோட காரமும் இருக்கும், அந்த மஸ்டரோட அந்த ஒரு ஃப்ளேவரும் இருக்கும். டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது ஒரு சைடு வந்து இந்த பிரெட் க்ரம்ஸை நல்லா போட்டு புரட்டி எடுத்துட்டோம், ஆயிலும் சூடாயிடுச்சு. நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நல்லா அருமையான ஒரு கிறிஸ்பியான ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம ஃபிஷ்ஷினாலே ஒரே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணுவோம், அது மாதிரி பண்ணுறதுக்கு எப்போயாவது இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு வாசமாக இருக்கும். நம்ம என்ன வேணால் பண்ணலாம், ஓவரால் வந்து அது ஒரு நல்லதாக இருக்கணும், ஒரு ட்விஸ்ட்டாகவும் இருக்கணும், ஒரு டேஸ்ட்டும் இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா ஜென்ரலாக நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா பிக்கப் பண்ணுறப்ப கொஞ்சம் கருவேப்பிலை போடுறது வந்து வழக்கம். பாருங்கள், ஃப்ரை ஆயிடுச்சு. அதாவது தங்க மீன்கள்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ஜொலி ஜொலியும் ஜொலிக்குது, அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான்,
இதை நான் எடுத்துக்கிறேன். இதே இல்லை கொஞ்சமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம போட்டுக்கலாம். சும்மா அதோட ஒரு அக்காம்பினிமெண்ட்டு. இந்த மாதிரி ஃபிஷ்ஷு சாப்பிட்றப்ப சைடில் இதையும் நொறுக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஈவன் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட ஒரு நாள் பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச ரெசிபி, ஒரு பேசிக்கான ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக அதுவும் ஒரு நாள் நம்ம ஷோவில் பண்ணலாம். வழக்கம் போல் அட்டகாசமாக பெங்காலி ஃப்ரெஷ் ஃப்ரை சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு அருமையான ரெசிபி, ஒரு சூப்பரான ஸ்டார்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். பெங்காலி ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறங்கிறத பார்த்துடலாம். மீனை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதோட இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, எலுமிச்சைப்பழ ஜூஸு, பச்சை மிளகாய் கொத்தமல்லி அரைச்சி விழுது, மிளகுத்தூள், மைதா, முட்டை, தேவையான உப்பு, கடுகு பேஸ்ட் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் மீனை பிரெட் க்ரம்ஸில் நல்லா டிப் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா சுவையான பெங்காலி ஃபிஷ் ஃப்ரை தயாராகிடும். கண்டிப்பாக ஒரு அருமையான ரெசிபி, சூப்பர் ஒரு ஸ்டார்டர். அதாவது ஃபிஷ்ஷில் ஒரு டிஃப்ரெண்ட்டான இந்த மீன் டைம் வந்து நறுக்குன்னு இந்த பச்சை மிளகாய் கொத்தமல்லி அரைச்சி போட்டிருக்கோம் அப்படிங்கிறப்ப அதோட டேஸ்ட்டு, அது மாதிரி இந்த மஸ்டர்டு அதாவது இந்த கடுகோட கடுகு பேஸ்ட்டோட பஞ்சு கண்டிப்பாக அதில் இருக்கும். நீங்கள் சாப்பிட்றப்ப அதை ஃபீல் பண்ணுவீங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டையும் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கீப் வாட்சிங் சரிகம டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல். இது நம்ம பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள், கோ பிரசன்ட் பை ஃபார்ச்சூன் டிஃபன்ஸ் அல்ப ராயல். நான் உங்கள் ஷெஃப் பள்ளி முருகன். நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு டிப்ஸு, நம்ம வாழைப்பு க்ளீன் பண்ணுறப்ப, அதாவது வாழைப்பு ஆயிடுதுன்னு சொல்லுவாங்க, அது பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கையில் வந்து கரை பிடிக்கும். அது நம்ம வராமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு கலந்த நீரை கையில் வச்சுக்கிட்டு அப்பப்போ நம்ம அந்த தண்ணியில் வந்து கையை நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த கரைப்படாமல் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக கொத்தமல்லி சாதம், நம்ம சாதத்தை வந்து வடித்து அதில் வந்து நம்ம கொத்தமல்லி சாஸ் அதை பேசிக் தனியாக பண்ணி ஒரு மாதிரி பிரட்டி கொடுப்போம், அது நார்மலாக செய்கிறது. பட் நம்ம பாஸ்மதியில் இன்றைக்கி அதை பண்ண போகிறோம். அதில் வந்து ஒரு தம் போட போகிறோம்.